உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ரேணுகா, என் நடி இது. இன்னும் அதே நினைச்சு வசனப்பட்டு இருக்கியா? அவன் குணம் அப்படிதான். அவன் பேசினது தப்பு, ஆனா இதெல்லாம் மூத்தவன் போடுற தூவம். அவன் ஆட்டி வைக்கிறா, இவன் ஆடுறான். ஏட்ட, இன்னைக்கு அவரை கேட்ட மாதிரி ஏன் உங்க மூத்த புள்ளியும் போய் கேட்க வேண்டியதானே? அவர் பண்றது தப்புன்னு சொல்ல வேண்டியதுதானே? பேசினா உடனே தப்ப உணர்ந்து திருந்துடுவானா? என் மாமியார் காரி சொன்ன மாதிரி பெசான்னு தெரியாம வளர்த்துட்டேன். இப்ப எதை தின்னா பித்தம் தெளியும்னு கதி கலங்கி போய் நிக்கிறேன். இத பாருடி, சொல்றது கேளு. போய் முகத்தை கழுவிட்டு சாப்பிடு, போ. ஞானம் வந்துடுவான்டி. அவனுக்கு தெரிஞ்சா இதெல்லாம் வேற வினையா போயிடும். நம்ம பொம்பளையாளுங்க மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு போனாதான் வண்டி ஓடும். முதல்ல இந்த எண்ணத்தை கைவிடுங்க. ஏன், பொம்பளைங்க தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா? ரேணுகாக்கா மேல என்ன தப்பு இருக்கு? ரேணுகா மேல என்ன தப்பு இருக்கா? என்னாச்சு? ரேணுகா, என்ன ஆச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? பாப்பா, அதெல்லாம் ஒரு தப்பும் இல்ல. அப்பத்தா இன்னைக்கு கண்ணு முழிச்சதுப்பா. அதுவும் எதுவும் சொல்லல, ஆனா சனனி சனனின்னு கூப்பிட்டுச்சு, திரும்பி கண்ணு மூடிச்சு. அதான் நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம். அம்புட்டுதான், நீ கை கழுவி விட்டு வா, சாப்பிடலாம். இப்ப நீங்க அப்பத்தாவை பத்தி மட்டும் பேசுறது எனக்கு நல்லா விளங்குது. இப்ப இங்க என்ன நடந்துச்சு நீங்க எனக்கு சொல்ல போறீங்களா இல்லையா? கேக்குறாருல, சொல்லுங்க. இந்த தடவையாச்சும் இவர் நியாயமா ஏதாச்சும் செய்வாரா? இல்ல அண்ணன் தம்பி பாசத்துல நியாயத்தை போட்டு அமைக்க வச்சிடறாரான்னு பாப்போம். ரொம்ப தப்பா பேசிட்டாப்லப்பா.